ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, போலீஸ் எக்ஸாம் 2020 சண்டே நடக்க போகுதுல, அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு MP3 வடிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா MP3 வடிவில் பார்க்கும்போது இந்த வாய்ஸை வந்து உன் பாட்டுக்கு வந்து ஆன் பண்ணி போட்டீங்கன்னா அது பாட்டுக்காக இருக்கும். நீ ஃப்ரீ டயத்தில் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு கொஸ்டின் வித் ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போதைக்கு வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். இது ப்ரீவியஸ் இயரோட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 2ம் நிலை ஆண் பெண் காவலர் தேர்வு 2019க்கான அந்த கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அதை வந்து MP3ல நம்ம மேக்ஸிமம் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காண்டி. ஓகே, டைரெக்டாக வந்து கொஸ்டினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IOL, த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IOL is, the full form of IOL is, so இந்த question வந்து கேட்டிருக்காங்க. full form of IOL வந்து International Organization Labor, International Organization Labor. next one, முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி, முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம், உள்வட்ட மையம். ஒரு முக்கோணத்தின் கூட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும், ஒரு முக்கோணத்தின் கூட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும், 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, லென்ஸின் திறன் எஸ்ஐ அலகு டயாப்டர் நிலைம விதி என்று அழைக்கப்படுவது எது, நிலைம விதி என்று அழைக்கப்படுவது நியூட்டனின் முதல் விதி. நெக்ஸ்ட் ஒன், மின் உருகு இலையின் பண்பு குறைந்த மின்தடை அதிக உருகுநிலை. இதுதான் மின் உருகுநிலையின் பண்பு. சட்ட காந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. பெருமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு யாது, ஆன்சர், 17 மீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்திலான மேலங்கியையும் கையுறையையும் பயன்படுத்த வேண்டும், பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்திலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும். ஆன்சர், காரியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஸ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர், கார்பானிக் அமிலம். பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலிவினையில் குளோரைடு. நெக்ஸ்ட் ஒன், ஒரைசா சட்டைவா என்பது டேஸின் இருசொல் ஆகும், நெல். காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர். ஒலிகல்ச்சர் காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு வந்து ஒலிகல்ச்சர் அப்படின்னு பேர். புகையில் சிகரெட் குடிக்கும்போது என்ன அந்த வேதிப்பொருள், அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், நிக்கோடின். உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என அழைக்கப்பட்டார், ஷெர்ஷா வந்து யாரோட முன்னோடி, அக்பரோட முன்னோடி என்று அழைக்கப்பட்டார். 2ம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர், யோசிச்சு பாருங்க, வின்ஸ்டன் சர்ச்சில். ஓகே, புகையிலையை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டது, போர்ச்சுகீசியர்கள். புகையிலையை முதல் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது, போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறில் தாங்க இருக்குது.
ஓகேயா, குருசிகார் சிகரம் என்ற மலைத்தொடரில் அமைந்துள்ளது. குருசிகார் சிகரம் என்ற மலைத்தொடரில் அமைந்துள்ளது. என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். டேஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அங்கெங்கே ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. டேஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதம் தான். டேஷ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டேஷ் மனித உரிமைகள் தினம் எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 10 இனிமேல் வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதுவும் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம், அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டாக்கா. இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு. இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 58.4% பங்களிப்பு கொடுக்குறாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? திருப்பி சொல்கிறேன், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை புரட்சி. 1977 இந்தியா டேஷ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1977 இந்தியா டேஷ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. அரசு உற்பத்தியில் தாங்க. ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு. இது அடிக்கடி இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும். ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை. ஒரு கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு என்ன அப்படின்னு பார்த்தா சீனா. கோயமுத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது. கோயமுத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தமிழில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரு ஓ. பொருள் இலக்கணம் டேஷ் வகைப்படம். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படம் அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா 2 வகைப்படம். கேளல் என்பதன் பொருள் யாது? கேளல் என்பதன் பொருள் பன்றி. யா மரம் போன்றவை எந்த நிலத்தில் வளரும். யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் தான் வளரும். தனித்து நிற்பது எது என்பதை காணவும். தனித்து நிற்பது எது என்பதை காணவும், அதாவது பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எக்ஸ்ரே, தொலைபேசி, வானொலி, கணினி. எக்ஸ்ரே, தொலைபேசி, வானொலி, கணினி. பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்ரே அப்படின்றது தான் வேறது. ஏன்னா வந்து வானொலி, தொலைபேசி, கணினி அப்படின்லாம் வந்து கேட்கலாம் பார்க்கலாம், ஆனால் எக்ஸ்ரே அப்படின்றது அப்படி கிடையாது, அது மெடிக்கல் லைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து திருப்பி விதைய மாட்டோம். இந்த மூன்று பிராணிகளில் ஒற்றுமை என்ன? அதாவது மாடு, ஆடு, குருவி, இந்த மூணு பிராணிகள் கொடுத்துருக்காங்க, அதோட ஒற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. மாடு, ஆடு, குருவி என்னென்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நடக்கும், வாய் பேச முடியாது, பறக்கும், குட்டியின்று எடுக்கும். இது மூணுக்குமே நமக்கு எப்படி தெரியும்? மாடு, ஆடு, குருவி என்ன பண்ணும்? வாய் பேச முடியாது தானே. ஸோ அதான் ஆன்சர், வாய் பேச முடியாது. ஓகேங்க, அடுத்தது போவோம். அடுத்தது வந்து 2018 மாதிரி வினாத்தாள். சாரி, மாதிரி வினாத்தாள் இல்லை, 2018 வந்து கேட்கப்பட்ட வினாத்தாள் தான். 2018 பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸு, சோசியல், கொஞ்சம் தமிழ், ஒரு சில மேக்ஸ், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின் நான் 2 டைம் சொல்கிறேன், 1 டைம் சொல்லாமல் 2 டைம் சொல்கிறேன். எதுக்கு 2 டைம் சொல்கிறேன்னா அப்போ தான் உனக்கு கொஸ்டின் மனசில் பதியும் அப்படின்றக்காண்டி தான். டைரெக்டாக போவோம். கண் கோலத்தின் வெளியடுக்கில் டேஷ் உள்ளது. கண் கோலத்தில் வெளியடுக்கில் டேஷ் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிளீரா. ஒரு வானியல் அழகு AU=, இது நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வானியல் அழகு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.496 × 10^11 மீட்டர். கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது. கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது.
ராட்சசன், ராஜன், சாரி ராட்சசன் படம் பேர் சொல்லிட்டேன், ராஜன். செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது, நிறைய டைம் நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கோம், செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது லைசோசோம்கள். முதல் ஊசல் கடிகாரம் டேஸ் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது, முதல் ஊசல் கடிகாரம் டேஸ் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. 1657, கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான், கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் பென்சின். நெக்ஸ்ட் ஒன், இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது, இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது ட்ரோம்போசைட்கள், ட்ரோம்போசைட்கள். சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விருதுநகர், மதுரை, ஈரோடு, சேலம். சுபாஷ் சந்திர போஸ் வந்து மதுரைக்கு தான் வந்திருக்காரு. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன், தமிழ் எண்களை கூட்டுக அப்படின்னு போட்டு கா ப்ளஸ் ஊன்னு இருக்கு, கா ப்ளஸ் ஊ ஈக்குவல் டு ஆப்ஷன் வந்து 3421, ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் ஒன், உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் எது, உலக புத்தக நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 23. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன், காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம், காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவில் தான் அமைச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார், இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்னேசியல் லயோலா. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யாருன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக ஈவேரா தான். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர், மடிப்பு மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான என்ன பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடர். உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு, உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அமைத்த ஆண்டு வந்து 1978. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா, கடற்கரை பகுதிகளில் நிலவுவது எந்த மாதிரி நிலவுது, எந்த மாதிரி சூழ்நிலை நிலவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமமான காலநிலை. மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள், ஆல்ரெடி போனதுலேயும் பார்த்தோம் இந்த இதுலேயும் கேட்டிருக்காங்க, மனித உரிமைகள் தினம் எப்போ பார்த்தோம் ஞாபகப்படுத்து, டிசம்பர் 10. முக்கியமான கொஸ்டின் அடுத்து, போபால் விசவாய்வு கசிவு ஏற்பட்ட ஆண்டு, போபால் விசவாய்வு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. உலக பேரிடர் குறைப்பு நாள் என்று அழைக்கப்படும் நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, உலக பேரிடர் குறைப்பு என்ன நாள் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 13. மினிகாய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது, மினிகாய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு தான் சொந்தம். அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம், அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் விலிஞ்சம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் போவோம், தமிழில் பார்ப்போம், வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் யார், வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் பசும்பன் முற்றாமலுக்கு தேவர். ஜியு போப் தன்னுடைய டேஸ் அகவையில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தார், இதுவும் முக்கியமான கொஸ்டின், எத்தனாவது வயசில் வந்தாருன்னு பார்த்தோம்னா 19வது வயசில். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார், சாலை இளந்தரையன். சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை விடுகிறது, சோடியம் நீருடன் வினைபுரிந்து H2 வாயுவை வெளியிடுகிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது, ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகமாக இருக்குன்னா மீனில் தான். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது, ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது, திரவ ஹைட்ரஜன். கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு, கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு வந்து 10^5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகேயா, அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸு அந்த உளவியல் அதை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த 2018 ஒரிஜினல் கொஸ்டின் ஆன்சரில். நெக்ஸ்ட் 2017க்கு போவோம், 2017க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து
ஆண் பெண் காவலர் தேர்வு 2017. அதில் வந்து மெயினாக வந்து தமிழ் மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்னால் இப்போ இந்த யூடியூப் இந்த MP3 என்ன முடியுதோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? மனிதன் அறிந்த முதல் உலோகம் வந்து செம்பு. பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம். பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னாலே மாமல்லபுரம்னு கண்ணை முடித்து அடிக்கலாம், மாமல்லபுரம். நெக்ஸ்ட்டு முக்கியமான க்வெஸ்சன், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். இதுவும் நிறைய டைம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், முதலாம் ராஜராஜன். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர். விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி. விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஓகேயா? நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரோ என்பதன் பொருள். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம். இதுவும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், இறந்தவர்களின் நகரம். இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகின்றன. இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் பார்த்தோம்னா பனி உறைவிடம். பருவக்காற்று காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சப்போஸ் உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க, அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி இந்த MP3 கேளு. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது. இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தோம்னா மும்பை. உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா June 5. இப்போ நம்ம மூணு கொஸ்டின், இப்போ மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டுருக்கோம், இயர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதில் பாருங்கள் ஏதோ ஒரு டேஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ டேஸை வந்து நல்லா படித்தோம்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர். இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் எரித்ரோசைட்கள். மரபுசாரா வளங்களில் ஒன்று. மரபுசாரா வளங்களில் ஒன்று ஹைட்ரஜன். ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம். ஃப்ளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் சிறப்பு செய்தி. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். பனிக்கட்டி உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு. பனிக்கட்டி உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு பார்த்தோம்னா 3.34 × 10^5 ஜூல் கிலோகிராம் -1. ஒரு குதிரை திறன் எனப்படுவது. ஒரு குதிரை திறன் எனப்படுவது 746 வாட். ஒளியை அளவிடும் அலகு. ஒளி அப்படின்றது குண்டலி. ஒளியை அளவிடும் அலகு டெசிபல். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாரதிதாசன். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதக்காரி வள்ளல். லென்ஸ் திறனின் எஸ்ஐ அழகு. லென்ஸ் திறனின் எஸ்ஐ அழகு டயாப்டர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். தெரிந்த லேசான தனிமம். தெரிந்த லேசான தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா H2. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. கருப்பு தங்கம் அப்படின்னாலே பெட்ரோலியம். இரும்பு துரு பிடிப்பதற்கு தேவையானது. இரும்பு துரு பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜன் பிளஸ் நீர். எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய். எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் லெப்டோஸ் பைரோசிஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம். தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம்னு பார்த்தோம்னா மெக்னீசியம். கோஹினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரம் ஆகும். கோஹினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரம். எவ்வளோ கேரட் பார்த்தோம் அப்படின்னா 105 கேரட். மலட்டுத்தன்மை நோய். மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மை பார்த்தோம்னா வைட்டமின் இ குறைபாட்டினால். வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து. வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து எந்த வழி போக்குவரத்து அப்படின்னு கேட்குறாங்க.
வான்வழி தான், அதுதான் வேகமாக நம்ம போயிடலாம். அணு ஆயுத சட்டம், அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு. அணு ஆயுத தடை சட்டம் 1963. தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஆயிரும், 18 வயசா 21 வயசா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். 18 வயசு தான் சரியான ஆன்சர். மொழி என்பது இணைப்பு கருவி. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இந்த MP3-ல. அடுத்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். 2013 ஒரிஜினல் வினாத்தாளருக்கான தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து MP3-ல நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பட் இதை நீங்கள் 2-3 கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். இதுலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து வேறு க்வெஸ்சன் என்ன இருக்குது இதுலேருந்து தானே கேட்டு ஆகணும். சரி, நாளிகேரம் என்பதன் பொருள் யாது? நாளிகேரம் என்பதன் பொருள் பார்த்தோம்னா தென்னை. இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கார். இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்கு நதிநீர் திட்டம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்கு நதிநீர் திட்டம் பக்ரானங்கள் திட்டம். இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம், அந்த ரேகை இருக்குல்ல அதை தான் கேட்குறாங்க. என்ன ரேகைன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடகரேகை. மங்களூர் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை பகுதி, மங்களூர் துறைமுகம் வந்து மேற்கு கடற்கரை பகுதியில் தான் இருக்குது. இந்தியாவில் ரயில் இன்ஜின் தயாரிக்கும் இடம், இது நிறைய டைம் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்ப, சித்தரஞ்சன். கரும்பில் உள்ள இனிப்பு சத்து பொருள், கரும்பில் உள்ள இனிப்பு சத்து பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ். இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ் சங்கம் இருந்தது. இன்றைய மதுரையில் வந்து 3 தமிழ் சங்கம் வந்து இருந்துச்சு. இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று? இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று? யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவையார். கர்நாடகாவில் தங்க வயல்கள் உள்ள பகுதி, கர்நாடகாவில் தங்க வயல்கள் உள்ள பகுதி கோலார். வேடந்தாங்கல் சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றது? இது நல்லா தெரியும் நம்மளுக்கு, பறவைகள் அப்படின்னு. மக்கள் தொகை புள்ளி விவரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது? மக்கள் தொகை புள்ளி விவரம் வந்து 10 ஒரு வாட்டி, இது முக்கியமான க்வெஸ்சன், 10 ஒரு வாட்டி. கூட்டாட்சி அரசில் டேஸ் என அமைப்புகள் உள்ளன, கூட்டாட்சி அரசில் டேஸ் என அமைப்புகள் உள்ளன. என்ன அமைப்பு பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகள் என அமைப்புகள். அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் சென்னை. இளங்கோவின் காவிய பெண்மணி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணகி. இளங்கோவின் காவிய பெண்மணி வந்து கண்ணகி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எறும்புகளில் கொடுக்கில் உள்ள கார்பாசிலிக் அமிலம் எது? எறும்புகளின் கொடுக்கில் உள்ள கார்பாசிலிக் அமிலம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது, பார்மிக் அமிலம் இருக்குது, அசிட்டிக் அமிலம் இருக்குது, பியூட்டூரிக் அமிலம், இது எல்லாமே இருக்குது. கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம்? இது வந்து அடிக்கடி ஒரு கன்ஃபியூசனான க்வெஸ்சன். வீரியம் குறைந்த அமிலம், வீரியம் மிகுந்த அமிலம், வீரியம் குறைந்த காரம், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கேட்டிருக்கிறது வந்து வீரியம் குறைந்த அமிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எது எது ஆப்ஷன் பார்த்தோம்னா HCl அமிலம், நைட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், கந்தக அமிலம். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா அசிட்டிக் அமிலம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சமீபத்தில் காலமான முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ரமாதேவி. இது வந்து அந்த இயரில் வந்து சமீபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சமீபத்தில் பாரத மிகு மின் நிலையம் BHEL எங்கு செயல்பட துவங்கியுள்ளது? BHEL வந்து எந்த ஊரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கேட்குறாங்க. திருமயம், அது அந்த அந்த இயரில் சொல்கிறேன், அந்த இயரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சிப்பாய் புரட்சி முதலில் தோன்றிய இடம், சிப்பாய் புரட்சி முதலில் தோன்றிய இடம் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா பராக்பூர். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிட்டவர், பிரம்ம சமாஜம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன்,
ஆல்டிஹைடு சேர்மங்களின் முக்கியமான வினைச்செயல் தொகுதி. ஆல்டிஹைட்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து சிஹெச்ஓ தான். ஆல்டிஹைட்னா சிஹெச்ஓ, ஆல்கஹால்னா ஓஹெச், கீட்டோன் அப்படின்னு சொன்னால் அதை சிஓன்னு சொல்லுவோம், அமிலம் அப்படின்னு சொன்னோம்னா சிஓஓஹெச். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கேலோ. நெக்ஸ்ட் ஒன், லெக்ராஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசை, லெக்ராஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசையோட மதிப்பு பார்த்தோம்னா 1.5 வோல்ட். லாஸ்ட் குவஸ்டின், உரைக்கலவையின் வெப்பநிலை, உரைக்கலவையின் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா -13 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஒரு 25 மினிட்ஸுக்கு மேலே வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக வந்து நம்ம நிச்சயமாக உனக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.